டிராவலர் விஜய் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சமீபத்தில் நான் ஒகேனக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு, வழக்கமாக போகிற வழியை விட கொஞ்சம் வித்தியாசமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்க. ஆக்சுவலாக வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தின் வழியாக, அதாவது இந்த மேச்சேரி அந்த வழியிலிருந்து பெண்ணாகரம் போய் போகிறதாங்க வழக்கமான வழி. அது தமிழ்நாட்டு வழி. அந்த ரோடு உண்மையிலேயே சூப்பராகும். ஆனால் நான் வித்தியாசமாக கொஞ்சம் வேறு வழி போகலாம், வழக்கமான வழியை விட வேறு வழி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் மேட்டூர் போய், மேட்டூர்லேருந்து கொளத்தூர் போய், கொளத்தூர்லேருந்து தமிழ்நாடு கர்நாடக பார்டர் எல்லையான பாலாறு அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம கர்நாடகா வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பிளான் பண்ணி அந்த வழியாக போனேங்க. ஆக்சுவலாக அந்த ரோடு தான் பார்த்திங்க அப்படின்னா கொளத்தூர்லேருந்து கர்நாடகா போகிற வழி, அதுவும் அந்த மாதேஸ்வரம் மலை வழியாக போகிற வழி. இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த ரோடு போகும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடக எல்லை, அதாவது பாலாறு. இந்த காட்டில் தான் பார்த்திங்கன்னா வீரப்பன் வாழ்ந்த பகுதி. இந்த காடு வந்து ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட காடு. இது அப்படியே சத்தியமங்கலம் அப்படியே கர்நாடகா தொடர்ச்சியாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் போஸ்ட்டு. இந்த கர்நாடக பார்டர், கர்நாடக தமிழ்நாடு பார்டர், இந்த ஏரியா பேர் வந்து பாலாறு. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டூ வீலர் கார் இது நீங்கள் எந்தளவு வந்தீங்கனாலும் இங்கே இந்த செக் போஸ்ட்டில் நிறுத்தி உங்களுக்கு அந்த உங்கள் டேட்டாலாம் வாங்கிட்டு தான் அனுப்புவாங்க. அதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது ரைட் சைடில் உள்ள ஒரு ரோடு பிரியும், சின்னதாக ஒரு ரோடு பிரியும். அதில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஒகேனக்கல் போகிறதுக்குன்னு தனியான வழி இருக்குங்க. அங்கே முன்னாடி ஆர்ச் இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது உள்ளே கொஞ்ச தூரம் போனோடனே இங்கே உள்ள ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கேயும் நீங்கள் உங்களோட டேட்டாலாம் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோபிநத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருக்கும். இந்த கோபிநத்தம் அப்படிங்கிற இந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த கோபிநத்தம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பிறந்து வாழ்ந்த ஊர் இந்த ஊர் தான். சின்ன வயசாக இருக்கும்போது அவர் வந்து இந்த ஊரில் தான் வாழ்ந்தார். இது வந்து ஒரு கர்நாடக தமிழ்நாடு எல்லை கிராமமாக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட இங்கே வந்து தமிழ் எழுத்துக்கள் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழ் மக்கள் தான். அந்த எல்லை பிரிப்பும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கர்நாடகாவுக்கு போயிட்டாலும் ஆனால் இங்கே பேச்சு பழக்க வழக்கம் எல்லாமே தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து தமிழில் தான் எல்லாம் எடுத்துருக்கும். நீங்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா அந்த எல்லை கிராமங்களில் வந்து அந்த எந்த மக்கள் வந்து பெண்மண்மையாக இருக்காங்களோ அந்த மொழி தான் அங்கே பேச்சு வழக்கம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதை அப்படியே நம்ம கடந்து போனோம் அப்படின்னா கோபிநத்தத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவு போனோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒகேனக்கல் இருக்குங்க. ரோடு உண்மையிலேயே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு தான் சொன்னோம். ஆனால் நம்ம இது எதுக்காக போகிறோம் அப்படின்னா இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நம்ம இந்த ரோட்டில் போகிறது. டூ வீலர் வந்து போகலாம், நல்லாவே போகலாம். அதுவும் 4 மணிக்குள்ளே, ஈவினிங் 4 மணிக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் உள்ளே நுழையும் போதே உங்களோட ஃபோன் நம்பர்ஸ், நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க அப்படிங்கிற டேட்டாலாம் வாங்கி வச்சுட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அடுத்தது இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்க்கிங் வசதி, அந்த தமிழ் அந்த ஒகேனக்கலோடைய பார்க்கிங் வசதி. இது வந்து கர்நாடக எல்லையில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இது வந்து நம்ம கர்நாடக எல்லைக்குள்ளே இருக்கிறோம். இது கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கிற இந்த ஒகேனக்கல். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எல்லை. இது ஒகேனக்கல் வரோம் அப்படின்னாவே அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் தாங்க. நம்ம அந்த பரிசல் போகிறது தாங்க இங்கே மிக முக்கியமான விஷயம். அப்புறம் நம்மளுக்கு மீன் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா அங்கே நம்ம அங்கே இருக்க மக்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு செஞ்சு வச்சுருவாங்க. நம்ம போய் ஒரு நாச்சு நீட்டாக ஒரு குளியலை போட்டு வந்து நம்ம மீன் குழம்பு சாப்பிடலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா சைடு இருக்கிற அந்த பரிசல் துறை. அதாவது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து நார்மலாக ஆக்சுவலாக அது 1000 ரூபா, ஒரு மணி நேரத்துக்கு இங்கே 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த 1000 ரூபாங்கிறது ரொம்ப ஒர்த்து தான். ஒரு பரிசல் அதிகபட்சமாக 4 பேரை ஏற்றுவாங்க, அதுக்கு மேலே ஏற்ற முடியாது. ஆப்போசிட் தண்ணி அவங்க வந்து எதிர்த்து அவங்க எதிர் படகு போடணும், துடுப்பு போடணும். அதனால் பார்த்தீங்கன்னா 4 பேர் அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ, நீங்கள் சப்போஸ் 8 பேர் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 2 பர்சன் நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் அது வெயிட்டிங் நீங்கள் ஒரு மணி, பொதுவாக ஒரு மணி நேரம் அவங்க டைம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அது நீங்கள் பேரம் பேசாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா அதுக்கு அந்தளவுக்கு உழைப்பு இருக்கும். ஒரு 2 மணி நேரம் நமக்கு போனாங்களா கூட அதுக்கு அவங்க உழைப்பு வந்து பயங்கரமான உழைப்புன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த எதிர்த்தண்ணியில் அந்த துடுப்பு போடுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும். சரி, நீங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் எடுத்து மாட்டிட்டு நம்ம நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டு நீங்கள் அப்படியே போகலாம். அங்கே போனோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் நிறைய, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தமிழ்நாடு பார்டர் உடைய பரிசல் இருக்கும், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்டர் பரிசல் ஓட்டுறவங்க இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்டர் அவங்க வந்து கர்நாடகாவுடைய சுற்றுலாத்துறை ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க, தமிழ்நாடுல வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த அண்ணங்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில் தாங்க நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க, அங்கே தான் நிறைய மக்கள் வராங்க. ஏன் அப்படின்னா அந்த பெண்ணாகரம் ஒகேனக்கல் வழியாக பார்த்திங்க அப்படின்னா அதுக்காகவே ஸ்பெஷலாக தனி ரோடு போட்டு தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பாக அங்கே வர நிறைய மக்களுக்கு நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த
பக்கம் தான் நிறைய ஹோட்டல்ஸு, நிறைய தங்கிறதுக்கான ரிசார்ட்டு, இந்த வசதியெல்லாம் அந்த பக்கம் நிறைய இருக்குது. அதனால் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பகுதியை தான் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர், கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் சேலம், திருச்சி, ஈரோடு, நாமக்கல், இது எல்லாத்துக்குமே அந்த பக்கம் ரொம்ப ரோடு வசதி நல்லா இருக்கிறனால பெரும்பாலான மக்கள் அந்த பக்கம் தான் வருவாங்க. அதனால் வந்து அங்கே தான் நிறைய சலுகை கொடுக்குறாங்க. ஆனால் எப்படி சொல்கிறது அப்படின்னா இது ரெண்டுமே ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. தமிழ்நாடு எல்லாமே ஒரு காட்டில் தான் இருக்குது, கர்நாடகா எல்லாமே ஒரு காட்டில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசோட டூரிசம் வந்து சிறப்பாக செயல்பட்டு அந்த பகுதியில் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் நம்மகிட்ட சொன்னார். ஆனால் இங்கே பரிசு ஓட்டுறவங்க எல்லாமே நம்ம ஊருக்காரர் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் ஆட்கள் தான். ஆனால் அவங்க வந்து கர்நாடகா எல்லையில் இருக்கிறனால அவங்க வந்து கர்நாடகா மக்களாக இருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒகேனக்கலோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறைக்கு நடுவில் தண்ணி வரதும் அப்படியே பார்த்திங்கன்னா பெரிய ராட்சத பாறையெல்லாம் இருக்கும். இந்த பாறையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி வேகமாக வரும்போது நம்ம கர்நாடகாவில் மழை பெஞ்சு தண்ணி வரும்போது அதில் அறுத்துட்டு வந்த பாறைகள், அந்த தண்ணி ஓடி ஓடியாக அறுத்த பாறைகள் தாங்க இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா. அடுத்தது இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து இந்த பரிசலில் கூப்பிட்டு போவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு மேலேயே அந்த இடத்த ஸ்பாட்டில் செய்கிறதுக்கே ஆகும். ஏன்னா அந்த பரிசல் ரைடு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஏன்னா அதை நிறைய விஷயம் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் நிறைய வருது, அதை பார்க்க ரசிக்கிறதும், எங்கள் குடும்பத்தோடு ஒரு ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண ஒரு நாள் செம்ம பிளேஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் அங்கே போயிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எண்ணெயில் வச்சு மசாஜ் பண்ணி விடுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு அங்கே ஒரு அந்த சின்ன அருவி இருக்கும், அந்த ஃபால்ஸில் வந்து நீங்கள் நல்லா குளித்து நல்லா ஆட்டம் போடலாம், குடும்பத்தோடு நல்லா ஆட்டம் போடலாம். நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மீன் இதெல்லாம் வந்து எடுத்து அவங்களே பிடிச்சி சமைச்சு கொடுத்துருவாங்க. சாப்பாடு, மீன் குழம்பு இதெல்லாமே சூப்பராக கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த பரிசலனை வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நம்ம கிட்டத்தட்டே கொண்டு போய் காட்டினார். அது உண்மையிலேயே எப்படி சொல்கிறது, அந்த தண்ணி நம்ம மூஞ்சில் படுறது பயங்கர பரவசமான ஒரு சூழ்நிலை தான் சொல்லணும். உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அவர் வந்து அந்த ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அந்த பரிசல் போட்டு ஆப்போசிட்டில் நம்ம தண்ணி கொண்டு போய் அந்த தண்ணி கொட்டுறதை கொண்டு போய் நிறுத்தினார். அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்தை பண்ணி காட்டினாங்க. அது சூப்பராக இருந்தது. இதை நான் சொல்கிறத விட இந்த நீங்கள் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். இதை முடிச்சுட்டு இந்த பரிசலை சுத்தம் வச்சு நம்மளை ஒரு சுத்த விட்டாருங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் சுத்த விட்டாரு. நமக்கு தலை சுத்தலே வந்துருச்சு. ஏன்னா பரிசல் அப்படியே சுற்றியும் அவர் பாட்டுக்கு அந்த தண்ணீரை சுத்த விட்டார். அது வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, நம்ம அப்படியே வந்து தலை சுத்தலே வந்துருச்சு, அந்தளவுக்கு சுத்த விட்டார். சரி சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதை நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள்.
அந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அடுத்தது அவர் நம்ம கூட்டு போன இடம் பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு இந்த பக்கத்து போகிற மக்களும் அந்த பக்கம் போகிற மக்களும் குளிக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறைக்கு நடுவுலாம் நீங்கள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மசாஜ் இந்த வசதியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா அங்கே மசாஜ் பண்ணி விடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மசாஜ்லாம் முடிச்சுட்டு அந்த அருவியில் ஒரு ஆட்டம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் அப்படி வரும்னு தாங்க சொல்லணும். ஏன்னா தண்ணி வந்து சிறு சிறு சிலுன்னு அப்படியே கொட்டுறது. அந்த அதாவது வந்து காவேரி தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரும்போது தண்ணி உண்மையிலேயே சுத்தமாக தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு சேலம் இதெல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி போகும்போது தான் அந்த தண்ணி பூரா வந்து அசுத்தமாகி போகிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோட்டல் வியூ பாயிண்ட்டு. அப்படி மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த ஒகேனக்கலோட டோட்டலான வியூ பாயிண்ட். இது மேலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எந்தெந்த பகுதியெல்லாம் வருது எங்கெங்கெல்லாம் அப்படிங்கிறத தெரியும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மழைக்காலத்தில் இது ஃபுல்லாகவே தண்ணி போகும். இது வந்து மழை இல்லாத காலத்தில் நான் போனேன். ஆக்சுவலாக வந்து நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் எண்டு சாரி டிசம்பர் மாதம் எண்டில் போனேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மழை இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு தண்ணி தான் வந்துருந்தது. ஆனால் இதுவே நம்ம மழைக்காலத்தில் போனால் இந்த மழைக்காலத்தில் இதுக்கு தண்ணியே நமக்கு அலவுடு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பர்சனுக்கும் கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு மக்கள் எல்லோரும் குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து இந்த இது வியூ பாயிண்ட் டோட்டலாக பார்க்குறதுக்கு அங்கே மேலே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாஜ் பண்ணுறதுல உட்கார வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. இதுதான் அந்த அருவி, சின்னதாக இருக்க அருவி. இதில் வந்து தண்ணி வந்து பயங்கரமாக கொட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வசதியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு விடுவாங்க. அந்த கிரில்லாம் வச்சு தடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி போய் தாராளமாக பயம் இல்லாமல் குளிக்கலாம். இங்கே கிட்டத்தட்ட நான் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அங்கே செம்மையாக ஆட்டம் போட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே மீன்லாம் வந்து எடுத்து மீன் சாப்பாடுலாம் சமைக்க சொல்லி கொடுத்துட்டோம். அவங்க வந்து சமைச்சு வச்சுருப்பாங்க. சரி நல்லா ஒரு ஆட்டம் போட்டு இந்த அருவியில் குடிச்சிட்டு நாங்கள் போய்ட்டு மீன் குழம்பு சாப்பிட்டோம். உண்மையிலேயே இந்த ட்ரிப் வந்து வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். இதை முடிஞ்சது அப்படியே இந்த இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அருவியில் கொட்டுறத நான் சொல்கிறத விட இங்கே ஆட்டம் போட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இது அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்கும். அங்கே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் மீன் எடுத்து கொடுத்து சமைக்கலை அப்படின்னாலுமே கூட அங்கேயே வந்து உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்லேயே அவங்க வந்து உங்களுக்கு பொறிச்சு கொடுப்பாங்க. நான் வந்து மொத்தமாக ஒரு 5 கிலோ மீன் அதெல்லாம் சமைக்க சொல்லி கொடுத்துட்டோம் தனியாக. ஆனால் இல்லை நீங்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் போகிறனா கூட அங்கேயே உங்களுக்கு அந்த மணல் திட்டுலாம் வரும். அந்த மணல் திட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். அங்கே ஜூஸு மற்ற நமக்கு எல்லா கடைகள் இருக்கும். நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே அங்கே இருக்கும். அங்கே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்லேயே மீன் பொறிச்சு கொடுப்பாங்க. அங்கே சாப்பாடும் கொடுப்பாங்க. அங்கே ஏற்கனவே ரெடியாக வந்து குழம்பும் வச்சுருப்பாங்க. அந்த குழம்பு மீன் சாப்பிட்டு நீங்கள் நல்ல ஒரு ஆட்டம் போட்டு அங்கேயும் போகலாம். நீங்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் போகிறீங்கன்னா கூட இல்லை நான் மொத்தமாக மீன் எடுத்து கொடுத்து சமைக்க முடியலை அப்படின்னா கூட உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியே சமைச்சு கொடுப்பாங்க. அதுவும் சூப்பராக இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த மணல் திட்டு. இந்த இடத்துலேயே கொஞ்சம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பீச் மாதிரி இருக்கும். இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த மணல் திட்டு இங்கே இருக்கிற கடைகள் இங்கே இந்த பரிசல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பீச் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காரலாம் போல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி சரி நமக்கு சமைக்க கொடுத்துருந்தேன் இல்லைங்களா அந்த சாப்பாடு வந்தது. அங்கே நம்ம போயிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த ட்ரிப் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்ததுங்க. சாப்பாடு மீன் குழம்பு அந்த சாப்பாடெலாம் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது ஃப்ரெஷ்ஷான மீன் பிடிச்சி சாப்பிட்டது வேறு லெவலில் இருந்திருந்தாங்க சொல்லணும். நீங்கள் ஒகேனக்கல் போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படிங்கிற கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்ச நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோவில் வேணால் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப்